தகாத உறவு காரணமாக மூன்றாவது முறையாக கணவரை பிரிந்து சென்றவரை கள்ள காதலனும் உதறிவிட்டு சென்றதால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கள்ள காதலனையும் நண்பரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்துள்ள சம்பவம் குறித்து பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் எருமை வெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த பாபுவின் மனைவி அமுதாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாபுவின் நண்பரான திருமணமான ஜோதீஸ்வரனுக்கும் தகாத உறவு ஏற்பட இருவரும் குடும்பத்தை விட்டு ஓட்டம் பிடித்துள்ளனர். இரண்டு முறை இப்படி ஓட்டம் பிடித்தவர்களை உறவினர்கள் தேடி கண்டுபிடித்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளனர். ஆனாலும் கட்டுக்குள் அடங்காத கள்ளக்காதல் ஜோடி இரண்டு மாதத்திற்கு முன்பாக மூன்றாவது முறையாக வெளியேறியுள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு பாபுவுக்கும் ஜோதீஸ்வரனுக்கும் நண்பரான சிவபிரகாசம் அளித்த தகவலில் புழல் பகுதியில் அமுதாவை சந்தித்த பாபு பேசியிருக்கிறார். அப்போது ஜோதீஸ்வரனின் குடும்பத்தினர் அவரை மீண்டும் அழைத்ததால் தன்னிடம் சண்டையிட்டு செத்துப்போ என்று கூறி தன்னை தனிமையில் விட்டு சென்றதாகவும் அதனால் மன உளைச்சலில் இருப்பதாகவும் அமுதா தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பெரியகுப்பம் கம்பர் தெருவில் உள்ள வீட்டில் அமுதா அழுகிய நிலையில் தூக்கில் சடலமாக தொங்குவதாக சிவபிரகாசம் அளித்த தகவலில் அங்கு சென்ற பாபு ஜோதீஸ்வரன் மீது சந்தேகம் இருப்பதாக போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து ஜோதீஸ்வரனை பிடித்து விசாரித்த போது அமுதாவிடம் சிவபிரகாசமும் வக்கிர எண்ணத்தில் நடந்து கொண்டது தெரிய வந்துள்ளது. கணவனை பொறிந்து கள்ளக்காதலனும் கைவிட்ட நிலையில் தனிமையில் இருந்த அமுதாவை தன்னோடு வந்துவிடக் கூறி சிவபிரகாசம் தவறான எண்ணத்தில் நடந்து கொண்டது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அமுதா மரணம் தொடர்பாக கள்ளக்காதலன் ஜோதீஸ்வரன் நண்பர் சிவபிரகாசத்தை கைது செய்த காவல்துறையினர் அவர் தற்கொலை செய்தாரா கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் கருணாநிதி மற்றும் ஆசாத்.